ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூரி கிழங்குருமா தான் சமைக்க போகிறோம். அது வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தலை, தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு ரெண்டு போட்டுக்கலாம். ஓ, தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இப்போ ஒன்றுக்கு ரெண்டா நல்லா மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஏற்கனவே அரைச்சி வச்ச பொட்டுக்கடலைய இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சு பொட்டுக்கிழமாவை இப்போ இதில் ஊற்றிக்கலாம். இருக்கே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு பாதி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பூரியும் சுட்டு எடுத்துக்கலாம். வாங்க, பூரியும் நல்லா இப்போ உப்பெல்லாம் வந்துருச்சு. இப்போ பூரி கூட சேர்த்து குருமாவை வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம்.
நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மேலும் எங்களோட வீடியோலாம் பார்க்குறதுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிடுங்க. பாய்.